மாட்டுக்கார வேஷம் தரிச்சுட்டு வந்திருக்கான். கவாம் விருத்தகானந்ததம் சாருஹாசம். இந்த மாடுகளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குறாங்க தேவையா? ஒரு ஏணுகானம் பண்ணி பண்ணி செவியாட்டகில்லாவே அப்படின்ட்டான். பெரியாழ்வார் சொல்றார், பாதி புள்ள மேய்ஞ்சுட்டு பாதி வெள்ள வழிய பாதி உள்ள இருக்க செவியை கூட ஆட்டாம அப்படியே ஆணு பார்த்துட்டு இருக்கான் கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை மாடுகள்லாம். கவந்த மழையா சொல்ற கவாம் விருத்தகானந்ததம், மாடுகளுக்கெல்லாம் ஆனந்தத்தை விருத்தி பண்ணிட்டு ஆனந்தமா எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துட்டு சாருஹாசம் அழகா சிரிச்சுண்டு பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டு ரங்கம் கைகளில் வேணுவை வச்சுண்டு வேணுகானம் பண்ணிட்டு எல்லையில்லாத மகிமையுடைய அழகான தானே தன் சங்கல்பத்தினால கோபவேஷம் தரிச்சுண்டு மாடுகளுக்கெல்லாம் ஆனந்தத்தை விருத்தி பண்ணிண்டு சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய பரபிரம்ம சுரூபமான பாண்டுரங்கனை நான் பஜிக்கிறேன். என்ன அழகா இருப்பதா? விபும் வேணுநாதம் சரந்தம் துரந்தம் துரந்தம் சரந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் ததானம். ஸ்வயம்னா தானே, லீலையா விளையாட்டுக்காக, கோபவேஷம் கோபவேஷத்தை ததானம் தரிச்சுண்டான். ஸ்வயம் விளையாட்டுக்காக கோபவேஷத்தை தரிச்சுண்டான். ஸ்வயம் லீலைக்காக மாட்டுக்கார வேஷம் போட்டுண்டான். ஸ்வயம் லீலையா கோபவேஷம் ததானம் கவா மிருத்தகானந்ததம் சாருஹாசம். எதுக்குடா நான் மாடுகள் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கான் கூடவே மனுஷாளுக்கும். கவாம் விருத்தகானந்ததம் சாருஹாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அப்படி அழகான அந்த பாண்டுரங்கனை கோபால்பூர்ல கோபாலன் அவனையும் தொடலாம். அந்த கோபாலனை கிருஷ்ணனை வேணுகானம் வச்சிருக்க கிருஷ்ணன் அங்கேதான் தொட முடியும். அப்படி அந்த கோபால்பூர்ல போய் அந்த கோபால பாண்டுரங்கனை கோபால ரங்கனை பார்த்து அனுபவிச்சார்கள். திரும்பி அழகாக மேலே ஏறி எல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் பண்டரிபுரம் வந்து அழகாக விடிய விடிய பஜனையெல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் காத்தால துவாதசி நேராக போய் சந்திரபாகாவில் குளிச்சுட்டு இவன் அழகாக அந்த ரொட்டி மாவு கொஞ்சம்லாம் கொண்டு வந்திருக்கா ஸ்வீட்டெல்லாம் பண்ணுறதுக்கு. அவளால் முடிஞ்சு சின்ன ஒரு சாதாரண என்ன சொல்கிறதா குடும்பத்தை நடத்தின்னு இருக்கான், உழைக்கிறா, சாப்பாடு கிடைக்கிறது, சாப்பாட்டுக்கு குறவில்லாமல் வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு சின்ன குடிசை, வயிற்றுக்கு குறவில்லாமல், கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை, பெருசாக ஆடம்பர செலவெல்லாம் கிடையாது, அப்படி ஆன ஒரு நிதானமாக ஒரு வாழ்க்கை. அதில் அவளால் என்ன முடியுமோ அதை பண்ணுறான். ஏகாசி ஏகாசி வருவா, துவாதசி அன்னைக்கு யாராவது பக்தாளுக்கு பாரணை பண்ணி வைக்கிறதுன்னு வழக்கமாக வச்சுருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து யாரோ ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவர் நினச்சது ஏதோ நடந்துடுத்து 1000 பேருக்கு அன்னதானம் அப்படின்னு நோட்டீஸ் போட்டுட்டார். அதுவும் பெரிய வாழை தலைவாழை இலை போட்டு ஃபஸ்ட் கிளாஸ் அவாழ் ரோட்டி சப்ஜி அப்புறமா காய்கறி எல்லாம் போட்டு தால் அந்த பருப்பு சாதம் எல்லாம் போட்டு நல்லா நெய் கேட்குறதே பசிக்கிறது இல்லையா, அழகாக நல்ல பதவிதமான பதார்த்தங்கள் பக்ஷணங்கள் ஸ்வீட்டு அப்பளம் வடை மகாராஷ்டிர ஜனங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். பண்டிகைபுரம் போகிறவங்கள சாப்பிடுவோம், ரொம்ப அழகாக இருக்கும். சப்பாத்தியம் அவட ஹிருதயம் மாதிரி மெத்து மெத்து பாண்டுறங்க மாதிரி மெத்து மெத்துன்ட்டு இருக்கும். நம்ம ஊரை பண்ணுற சப்பாத்தியில் அப்படி வரவே வராது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கோ, நீங்கள் ஆசீர்வாதம் ஆட்டோ வாங்கி ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே பண்ணுங்கோ, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு தான் நல்லா வரும், ஃபஸ்ட் கிளாஸாக வரும். அது காஞ்சி போகணும், நம்மளெலாம் காஞ்சி போச்சுன்னா ரப்பர் தான் அப்படிதான் இழுக்கணும். அவள்தான் அப்படி மிண்டாலே வரும், அது ஒரு அவளோட மனசு. அது சந்திரபாகாவோட பலம், பண்டரிபுரத்தினுடைய விசேஷம். அவள் அழகாக எல்லாம் பண்ணுறான். 1000 பேர்னு சொன்னால் நிறைய பேர் அங்கேயே போயிட்டான். வா சொல்கிறா சாப்பிட வாங்கோ. உடனே ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வாராவா 15 நாளைக்கு ஒருத்தர் கொடுக்க வாஸ்தவம் தான், ஆனால் நீங்கள் நல்ல சாப்பாடு கிடைக்காது, மிஸ் பண்ணலாமா, நீங்களே சொல்லுங்கோ. உடனே ஒருத்தர் சொன்னார், பசாமல் ஒன்று பண்ணுங்கோ, இது அப்படியே வீட்டுக்கு எடுத்து போய்ட்டு நீங்களும் வாங்க சாப்பிட போகலான்னுட்டான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியும் என் பாண்டுறங்கன் கைவிட மாட்டேன். அது நம்பிக்கை வேணும், நம்பிக்கை விட்டு போயிடுறது நமக்கு. நம்ம மனுஷாளத்தை பழகி பழகி நம்பிக்கை சாதாரணமாக விட்டு போயிடுது. நம்பிக்கை விடக்கூடாது, நம்பினார் கெடுவதில்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கை வளர்ந்துட்டே இருக்கணும், குறையவே கூடாது.
என் பகவான் இருக்கான் காப்பாற்றுவான், என் பகவான் இருக்கான் மாறும், என் பகவான் இருக்கான் சரி பண்ணுவான், என் பகவான் இருக்கான் எல்லாத்தையும் நடத்தி காட்டுவான், என் பாண்டரங்கன் நடத்தி காட்டுவான், என் பாண்டரங்கன் மாற்றி காட்டுவான், என் பாண்டரங்கன் சரி பண்ணுவான், என் பாண்டரங்கன் குடும்பத்தை நன்னா வைப்பான், என் பாண்டரங்கன் எனக்கு அவனுடைய தரிசனத்தை கொடுப்பான், என் பாண்டரங்கன் என்ன பண்டரிபுரம் அழிச்சுண்டு போவான். நினப்பு சமயத்தை சொல்லுவான், நினப்பு தான் பொழப்பை கெடுக்கிறது. சமயத்தில் நினப்பு தான் பொழப்பையே கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு. யத்பாவம் தத்பவதி கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். அதனால் என் பாண்டரன் என்ன பண்டரி புராயிஷம் போவான், என் பாண்டரங்க என் பண்டரி புராயிஷம் போவான், என் பாண்டரங்க என்ன பண்டரி புராயிஷம் போவான்னு சொல்லிகிட்டே இருக்கோங்களேன். நீங்கள் டிசம்பர் வரைக்கும் கூட காத்து நாளைக்கு முன்னாடி கூட அழிச்சு போயிடுவோம். சொல்லி தான் டெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன். சின்ன பையன் ஐஸ்கிரீம் டெஸ்ட் பண்ண மாதிரி பார்க்கலாமே அப்படின்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய அவனை விளையாட்டு போல. ஆனால் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒருத்தன் பாண்டரங்க. இப்போ ஒன்றும் சொல்லலை, கணவன் மனைவியுமா பஜனை பண்ணிகிட்டு இருக்கான், நேரம் போயின்னு இருக்கு. எல்லாரும் அந்த 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாலும் அங்கே போயின்னு இருக்கான். அப்போ அழகாக ஒரு பிராமணர் வந்தார், கொஞ்சம் ஒரு 50-60 வயசு இருக்கும் வச்சுக்கோங்களேன். அவர் வந்தார், அப்பா அடா இங்கே தான் இருக்கியா, அப்பா பொண்ணை தான் தேடிகிட்டே இருந்தேன், நீ யாருமே தானம் கொடுக்கல, எல்லாரும் 1000 பேர் கொடுக்கலான்னு போயிட்டா, நீ இங்கே இருக்க இல்லையா, உன்கிட்ட சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்குது, கொண்டா கொண்டா என்ன வச்சுருக்காங்க. அப்போ அவர் உடனே சொல்கிறார், சுவாமி 1000 பேருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் அன்னதானம் போடுறா, அதை விட்டுட்டு இங்கே ஏன் வந்து அந்த பேச்செல்லாம் எடுக்காது, நீ எனக்கு போடு. இல்லை சுவாமி அங்கே நன்ன தரத்துக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா, இல்லை சுவாமி தரத்துக்காக தான் அப்போ கொடு. உடனே கடைக்கடன் ரோட்டி தட்டி ஃப்ரெஷ்ஷாக அப்போ சுட பண்ணி அழகாக தட்டை வச்சு அந்த மந்தார இலை சொல்லுவோம் இல்லையா, மந்தார இலை அந்த மாதிரி அந்த இலையில் வச்சு அவ்வளோதான் அவரால் முடியும், அதில் வச்சு அப்படி கொடுத்து ஏதோ காய் பண்ணியிருக்கார், அந்த ரொட்டியோடு வச்சு வச்சு ஒரு 4-5 ஐட்டம் அவ்வளோதான், கொஞ்சம் நெய்யை விட்டு ஒரு சர்க்கரையெல்லாம் போட்டு அப்படி கப்ப கப்பா தொன்னையெல்லாம் வச்சு கொடுத்தார். அவர் சாப்பிட உக்காந்தார், இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு ஒரு பொம்பளை வந்தா பின்னாடியே வந்துட்டா, வந்துட்டியாடி ஒன்றை தான் தேடினேன் அப்படிங்கிறார். தெரியும் நீங்கள் நல்லா தேடுவேல், நீங்கள் நல்லா விவரம் தெரியும். உடனே அப்படி பார்த்தார், ஏன்பா எனக்கு கிடையாதா அப்படின்னா அந்த அம்மா, நல்ல ஒரு பிராமண ஸ்திரீ, கட்டாயம் உங்களுக்கு உண்டுமா, நல்லா மராட்டி கட்டெல்லாம் கட்டின்னு வந்திருக்கா, மராட்டி கட்டின்னு ஒன்று உண்டு, அழகாக ஸ்டைலாக கட்டிப்பான், அழகாக வந்துவிட்டா உடனே அவளுக்கு ஒரு இலையை போட்டு எல்லாம் போட்டு அப்போ இப்படி கொடுத்தாப்பா என்னமா இருக்கு. உடனே அவளும் சொல்கிறான், ஃபஸ்ட் கிளாஸ் இது மாதிரி எங்கே சாப்பிட முடியும். உடனே அப்போ இவர் சும்மா இல்லாமல், இல்லை 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறா. இவர் உடனே சொன்னார், நான் அப்பயே சொன்னால அதை பற்றி பேச்சு எடுக்காது, இல்லை சுவாமி நீங்கள் கஷ்டப்பட்டு இதை சாப்பிட்றத விட அங்கே போனேன்னா 1000 பேருக்கு, இல்லைப்பா அதுக்கு இன்னும் டோக்கன்லாம் கொடுத்துருக்காளா, யார் டோக்கன் வச்சுருக்காளோ அவளை தான் உள்ளே விடுவாளா, ஒருத்தர் கூட மேலே விட மாட்டாளா, கரெக்டாக 1000 பேருக்கு தானா, அது என்ன சுவாமி 1000 பேர் சமைச்சா ஒரு 1100, 1050, 1500 பேராக சாப்பிட முடியாது, அட போப்பா அதெல்லாம் ஒன்ன மாதிரி மனசு இருக்கிறவனுக்கு தான் நடக்கும், கணக்கு பண்ணுறவனுக்குலாம் நடக்காது, 1000 பேருக்கு மேலே அன்னதானம் பண்ணக்கூட தீர்மானம் பண்ணி வச்சுருக்கான். இல்லை சாமி நீங்கள் சும்மா என்னை குஷிப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்க. அப்பா நான் சொன்னால் நீ நம்ப மாட்டியா, இல்லை நான் நம்ப மாட்டேன், நீங்கள் சும்மா எனக்காக சொல், இல்லைப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காரு, இவர் சாப்பிட்டு முடிச்சேன்னு அவர் சொன்னார், வா நீ நம்ப மாட்டேங்கிறல்ல நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன், வா பெருக்கட என்னத்தை ப்ரூவ் பண்ணுறேன், நீங்கள் தான் சாப்பிட்டா சார், அது கடை உனக்கு எனக்கு தானே தெரியும், வா நான் சாப்பிட்டேன்னு உனக்கு எனக்கு தானே தெரியும், வா அப்படின்னு இவர் அழகாக போயிட்டார். தூரத்தில் இவர் நிற்க வச்சுட்டார், போசல் பாபா நிற்க வச்சுட்டு இவர் போனார். வாசலில் ஒரு செக்யூரிட்டி கார்டு நிற்கிறான், உள்ளே பெரிய பந்தல் போட்டிருக்கா, 1000 பேர் உட்காந்துன்னு இருக்கா. இவர் உள்ளே போனார், உடனே அவர் சொன்னார், டோக்கன் அங்கே டோக்கன் அங்கே, அவர் சொன்னார் டோக்கன் வாங்கும்போது நான் வரல, அதனால் பரவாயில்லப்பா ஒரு ஆள் நான் என்ன சாப்பிட போகிறேன், ஒரு 50-60 வயசு ஆள், ஒரு 2 சப்பாத்தி சாப்பிடுவேணா, இத்தனை உண்டு சாதம் சாப்பிடுவேனா, ஒரு வடை சாப்பிடுவேன், லிஸ்ட் இவர் போடுற உள்ளே மெனு அப்படியே பார்த்தான், டோக்கன் இல்லைன்ற உள்ள மெனு கரெக்டாக சொல்கிறீர, எல்லாம் வாசனை தான் என்ன போடுவான்னு தெரியாதா, எல்லாம் அனுபவம் தான் அப்படின்னு. சரி உள்ள விட, அதெல்லாம் சொன்ன டோக்கன் இல்லாமல் யாரா இருந்தாலும் உள்ள விடாதேன்னு எஜமானன் சொல்லியிருக்கார், பரவாயில்லப்பா யாரும் தப்பாக இருக்க மாட்டா. அவன் சொன்னார், சாமி நீங்கள் பாட்டு உள்ளே போயிடுவீங்க, அங்கே உட்காந்தோடனே டோக்கனை காட்டினா சோறு போடுவான், டோக்கன் இல்லாமல் நீங்கள் போய் உட்காந்தெல்லாம் மத்தியானம் ஏன் சாப்பாடு கட்டாயிடும், சும்மா இருக்கும். அப்போ நிறைய பிராமணாலெலாம் உள்ளே போகிறா, எல்லாருக்கிட்டையும் டோக்கன் இருக்கா டோக்கன் இருக்கா டோக்கன் இருக்கான்னு பார்த்து 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 உள்ளே விட்டுன்னு இருக்கா. உடனே அவர் சொல்கிறார், எனக்கு டோக்கன் இல்லை, ரொம்ப பசிக்கிறது, யாராவது ஒருத்தர் டோக்கன் கொடுங்கோளே, இந்த மேல்கோட்டை போனால் அந்த மாதிரி தான்
ஸ்ரீதண்டி சின்ன ஜியர்னு ஒருத்தர் உண்டு. இந்த ஆந்திராலெல்லாம் பெரிய ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்கா. நிறைய பேருக்கு ராமானுஜ சம்பிரதாயம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஃபாரின்லாம் போயிட்டு ராமானுஜ வைபவத்தை பரப்பின்னு இருக்கா. இந்த மேல்கோட்டையில் போனால் ஒன்றுமே சாப்பிட கிடைக்காது. அதுக்காக அவர் அங்கே ஒரு மடம் ஏற்பாடு பண்ணியிருக்கார், சின்ன திரிதண்டி ஜியர்னு பேர் அவருக்கு. அங்கே யாராவது கோவிலில் போனோம்னா நம்ம இப்படி சுற்றின்னு இருந்தால் கூட அவளே கேட்பா, ஊருக்கு போகிறதா சாப்பிட்ணுமா, சாப்பிட்ணோம்னா இந்தா அங்கே டோக்கன் கொடுப்பாள். கொடுத்தா அங்கே போனால் அழகாக சாப்பாடு போடுவாள், ரொம்ப அழகாக. அது எப்படின்னா இலையெல்லாம் போட்டுவிட்டு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அழகாக அசீமன் நாராயண நாராயண நாராயணன் சொல்ல வச்சுட்டு சொன்னதுக்கப்புறமா தான் அப்புறம் தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடிச்சோட இலையெல்லாம் எடுக்கப்படாது, அவள் தான் எடுப்பாள். சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்களுக்கு எதாவது கொடுக்கறதா இந்த அன்னதானத்துக்கு கொடுங்கணும். ரொம்ப அழகாக இருக்கும், எப்பயாவது அத்தனை அழகாக இருக்கும் சாப்பாடு, ரொம்ப கிராண்டாக இருக்காது. ஆனால் மனசும் வயிறும் அவ்வளவு திருப்தி ஆகும். நாங்கள்லாம் மேல்கோட்டை வேற என்ன சாப்பிட போகிறோம், மேல்கோட்டை நல்ல சாப்பாடு இருக்குன்னு போயிடுவோம் நாங்கள்லாம் தைரியமாக. அந்த மாதிரி அழகாக இவன் உள்ளே விடமாட்டேங்கிறான். இவர் எல்லார்ட்டையும் கேட்குறாரு, என்ன உள்ள ஐஷன் போங்கோலேன், போ 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 போ. அது தவிர என்னென்னா அது சாப்பிட்டோன்னே அந்த பிராமணாளுக்கு தட்சிணை வேற வச்சு கொடுப்பான். சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், சாப்பாடு போட தட்சிணை வேற கொடுப்பான். அதில் ஒரு சம்பிரதாயம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எல்லாரும் உனக்கு சாப்பாடு வச்சு தட்சிணை யார் போடுறது, சாப்பாடு கூட போடல தட்சிணை அப்படின்னா உள்ளே போயிட்டான். இப்படி எல்லாம் கொடு கொடுன்னு போயிட்டு இருக்கா. இவர் நேராக உள்ளே ஓடிட்டார் குறுக்கில். அந்த செக்யூரிட்டிக்கு ஒரே கோபம், இவ்வளோ சொல்லிட்டு இருக்க அந்த பிராமணனுக்கு அறிவு இருக்கா பாரு, குடுக்கு உள்ளே ஓடிட்டார். உடனே எல்லா பிராய் அந்த ஆள் ஓடுறான். சரி சும்மா இருக்க வேண்டியதுதானே, பசிக்கு தானே போகிற, சாப்பிட தானே போகிற, சும்மா இருக்க வேண்டியது தானே. சாப்பாடு விஷயத்தில் போய் யாராவது ரொம்ப பிகு பண்ணுவாளா, ஏ அந்த ஆள் ஓடுறான் பார் பிராமண. இவருக்கெல்லாம் பயம் தன்னோட இடம் போயிடுத்துனா. அப்புறம் இவரை வெளில அமைச்சுட்டான, தட்சிணையும் போயிடும் சாப்பாடும் போயிடும். உடனே எல்லாரும் ஓடுறான், ஓடி போய் பிடிச்சா எல்லா பிராமணர்களுக்கும் வந்ததுக்கும் என்னையா அறிவு இல்லை, பிராமணன் தானே புத்தி வேண்டாம், இப்படி கடந்து அலையிறிய சாப்பாடு. இந்த வார்த்தையெல்லாம் அவசியமே கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் நம்ம பெரிய கொள்ளையடிக்கிற வாழ்க்கை விட்டுறோம். யாராவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு பண்ணை திருடி போவோம், அவனை போட்டு மொத்து 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 மொத்துன்னு மொத்துவோம். பாவமாக இருக்கும், பாவமாக இருக்கும், நிஜமாவே பைத்தியகார்த்தனமாக இருக்கும். அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. எல்லாரும் அவரை போட்டு அடி 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 அடிக்கிறா, அடிக்க 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 அத்தனை பேர் முதுகுலையும் அடி விழுது. எப்படி பிட்டுக்கு மனுஷன் அந்த சிவபெருமான் அடி வாங்கின எல்லார் மேலேயும் வந்தது இல்லையா, அந்த மாதிரி இவர் அடிக்க 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 அத்தான அடியும் அத்தனை பேர் மேலேயும் விழுந்தது. எல்லாரும் ஆ ஆ ஆனு அவன் அடிச்சு அவன் முதுகு பிடிச்சிக்கிறான். இவர் ஓங்கி ஒருத்தன் குத்தினான், அங்கே குத்தினான், இங்கே ஐயோ என் முதுக யாரோ குத்துறாளே. இவன் கை அங்கே குத்தினது இங்கே வலிக்கிறது. இந்த ஒரு தலை நெருக்குன்னு குட்டினான், அம்மா ஒரே ரணகலமாக எடுத்து டக்குன்னு பார்த்தா அவர் மறைஞ்சுட்டான். எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது. இப்போ போஸ்ல பாபா கையை கூப்பிட்டார், கண்களில் கண்ணீர் விழுஞ்சுது. ஹே பிரபோ பாண்டுரங்கான்னு கத்தினார். இவருக்காக ஸ்பெஷலாக வந்துவிட்டான். உடனே அவர் பார்த்தா பக்கத்தில் அவர் மனைவி நின்று இருந்தாள், அம்மா அப்படின்னு. அடுத்த க்ஷணம் அந்த மாதா ருக்மிணியாவே காட்சி கொடுத்தான், இடுப்பில் கையை வச்சுட்டு சாக்ஷாத் ரதி தேவியா. உடனே காலில் விழுந்தார், கதறினார், நீங்கள் ரெண்டு பேருமா என்னிடத்துல சாப்பிட வந்தள். உடனே அவ சிரிச்சா, இப்போ தான் முதல் தடவை சாப்பிட வரும்னு நினைக்கிறியா, பின்ன ஒவ்வொரு ஏகாதசியும் உங்ககிட்ட நாங்கள் சாப்பிட வந்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வருவா இல்லையா, அதில் ஒவ்வொரு தடவையும் நானும் பகவானும் பலவிதமான ரூபங்களில் உன்கிட்ட வந்து சாப்பிட்ருக்கோம்ப்பா, அதனால் எங்களுக்கு உன்னோட சாப்பாடு பிடிச்சு போயிடுது. அதனால் துவாதசின்னா நீ எப்படாப்பா வருவேன்னு நாங்கள் காத்துருப்போம். பகவானே சொல்லுவோம், அப்பா துவாதசி ருக்மிணி நாளைக்கு நல்ல சாப்பாடு ருக்மிணிகிட்ட சொல்லுவார். உடனே ருக்மிணி கேட்பா, அப்பா மீதினா நீ பண்ணுறது நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் என் பக்தன் கொடுக்கறது விசேஷமாக இருக்கு. அதான் உன் தாயார் சொல்கிற, ஆமாம் எனக்கு ஒரு நாள் லீவு வேண்டாமா, உங்களுக்கு வடிச்சு கொட்டி எத்தனை வருஷமா, மற்ற புருஷன்னா ஏதோ 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் அதுக்கு மேலே கிடையாது. இவருக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவார். இவருக்கு வடிச்சு கொட்ட யாரால முடியும். அதனால பகவான் பார்த்தார், ஏண்டி எனக்கு சமைக்கிறது கஷ்டமாக இருக்கா அப்படின்னா, கஷ்டமாலாம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாகவும் இல்லை அப்படின்ட்டா தாயார், கஷ்டமாக இருக்குன்னு அர்த்தம். தாயாரும் சந்தோஷப்படுவாள், துவாசி வந்துருந்தா அப்பாடா இன்னைக்கு லேடிஸ்க்கெல்லாம் யாருக்கா கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமையா வீட்டில் சமைக்க வேண்டாம், அப்பாடா காத்தால டிஃபன் அங்கே பார்த்துட்டுருலாம். அது ஒரு சந்தோஷம் தான், டெய்லி இதே பருப்பு வேக வைக்கணும்,
நம்ம ஜென்மாவும் வெந்துட்டுருக்கு. அதே உப்பு புளியும் மிளகா காரம், இது ஒரு நாள் காரம் ஜாஸ்தியாக போகும், ஒரு நாள் உப்பு கம்மியாக போகும். அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக முடிகிற சமயத்தில் கேஸ் தீர்ந்து போகும், நம்ம அரைக்கலான்னு ஆன் பண்ணுவோம் கரண்ட்டு போகும், எல்லாம் பண்ணி வைப்போம், யாரான கால் தட்டி கீழே கொட்டும். இப்படியே தானே போயின்ட்டு இருக்கு ஜென்மம். ஆனால் இந்த பக்தன் சமைச்சு கொடுக்குறான் அப்படின்னா சாப்பாடு சுகமாக இருக்கான் ருக்மிணி பிராட்டிக்கும். அப்போ தாயார் சொன்னால் ரெண்டு பேரும் வார வாரம் சாப்பிட்டுட்டு தான்டா இருக்கும் உங்ககிட்ட அப்படின்னுட்டாலும் ஆனந்தப்பட்டால் அடுத்த க்ஷணம் பகவான் இடுப்பில் கை வச்சு நின்னானான். நான் சொன்னேனா நம்பினியா, அங்கே பெருமைக்கு போடுறா, நீ மட்டும்தான் பக்தியில் கொடுக்குறாய் அப்படின்னு விட்டார். கோசல பாபா கண்களில் ஆனந்த பாஷம் அழிஞ்சது. அவர் மனைவியும் கூட நின்றுருந்தார், ரெண்டு பேரும் பகவான் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டா. பகவான் சொன்னால் அடுத்த துவாதசி கரெக்டாக வந்துடும். உடனே அவர் கதறி அழுதார், பிரபு எல்லா துவாதசியும் நீ சாப்பிடும்படியா கொடுக்கும்படியான ஒரு பக்தியை ஒரு பக்குவத்தை ஒரு நிலைமையில நீ வை. சுவாமிக்கு இன்றைக்கி ஒரு மாலை போடுறோம் அப்படின்னா அந்த நிலைமையில் சுவாமி நம்மளை வச்சிருக்கார், வச்சிருக்கார், வாங்குகிற ஒரு புத்தியை கொடுத்தார், வாங்கின உடனே ஏற்றுக்கிறாரில்ல. ஒரு தாமரை கொண்டு போய் போகிற அம்மா வச்சா, ஒவ்வொருத்தரும் அவாவால் என்ன தோன்றுறதோ அத்தனையும் பிரபு ஏற்றுண்டான் இல்லையா, உதாசீனமே பண்ணலை இல்லையா. அப்போ பகவான் பக்திக்கு வசப்படுறவன். பாண்டுரங்கன் பாமர ஜன பக்த பிரியன், இவ்வளோ சரித்திரம் இவ்வளோ தான் போசல பாபா சரித்திரம். பாண்டுரங்கன் பிரத்யட்சமாக வந்து அவர்கிட்ட சாப்பிட்டான். இதையே நினச்சி டெய்லி பண்ணுங்களே, ஒரு நாள் பாண்டரங்கன் உங்கள் கையால் சாப்பிடுவான், நல்லாயிருக்கும். இந்த பாண்டரங்கனுக்கு பரிமாறி அவன் சாப்பிட்றதுன்னு ஒரு அலாதியான சுகம், நல்லாயிருக்குமா இல்லையா. அதனால் டெய்லி பாண்டரங்க சாப்பிட வந்துடும். ராத்திரியே கேளுங்க, பக்கத்தில் வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க, நாளைக்கு என்னங்க பண்ணலாம் சொல்லுவான், இதையான பண்ணுவா. அப்புறம் காத்துல இருந்து இதையா பண்ண சொல்லவும் மாட்டா, காதல் ரசிக்கவும் மாட்டா. இதுங்களோட இம்ச இதுங்க காதலையாட்டா. நல்ல வேலை எங்க வீட்டுக்காரமா இல்லை, அது வரைக்கும் நான் பழச்ச. நாங்களும் எதையான பண்ணுங்கோ அப்படின்னா நல்லா பண்ணுன்னு அர்த்தம், எதையான பண்ணா எப்படியோ பண்ணுன்னு அர்த்தம், அது ஒண்ணு இருக்குல்ல. எங்களுமே நாங்க தானே சொல்லணும், எதையா சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் அப்படி பகவானே நாளைக்கு என்ன பண்ணணும்னு கேளுங்கோ, பகவானே சொல்லுவான், பகவானுக்காக பண்ணுங்கோ. அப்போ ஒரு நாள் பாண்டரங்களை பிரத்யட்சமாக உட்கார வச்சு சாப்பாடு போடுற பாக்கியம் நிச்சயமாக வைகுண்டபதி கொடுப்பார், சந்தேகமே வேண்டாம். அப்போ திடீர்னு பாண்டரங்களுக்கு புறையேறினா தலையில் தட்டியும் விடலாம், ஏன் ஒழுங்க நிதானமாக சாப்பிடு அப்படின்னு பாண்டரங்களை செல்லமாக கொஞ்சலாம், இன்னும் நெய் விட்டுக்கோன்னு சொல்லலாம், இன்னும் சாப்பிடுன்னு சொல்லலாம், ரொம்ப தாங்க முடியலனா பசஞ்சு வாயில் ஊட்டியும் விடலாம், இன்னும் தாங்க முடியாத மடியில் உட்கார வச்சு ஊட்டி விடலாம், இன்னும் ஆசையாக இருக்க இடுப்பில் தூக்கி வச்சுன்னு ஊட்டி விடலாம். அந்த பாக்கியம் நிச்சயமாக போசல பாபா நமக்கு கொடுப்பார். பாண்டரங்கனுக்கு தலைவாரி விடுற பாக்கியத்தை சேனா நாவிதர் நமக்கு கொடுப்பார். ஒவ்வொரு பக்தாள்கிட்டேருந்தும் ஒவ்வொரு அனுபவம் வரணும்னு பிரார்த்திச்சுக்கோங்கோ, சத்தியமாக பாண்டரங்கன் கொடுப்பான். சங்கரர் ஏழு ஸ்லோகம் அனுபவிச்சுட்டேன், ரெண்டு ஸ்லோகம் நாளையோட சத்சங்கம் பூர்த்தி ஆகிறது. வெள்ளிக்கிழமை இல்லை, திருப்பி சனிக்கிழமை அஞ்சுகிற சேவை, ஆடனம் பாடனம் கொண்டாடனம். திரும்பவும் டிசம்பரில் பஜே பாண்டுரங்கா தலைப்பில் சன் துக்காராம் சரித்திரம், டிசம்பர் 25 பன்றிபுரம் போகிறோம். அது என்ன தேதி, கடைசி தேதி நான் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி எல்லா பேரை கொடுத்துருங்க, எவ்வளோ பணம் நல்லா கால்குலேட் பண்ணணும். நிச்சயமாக பகவான் ஐஷண்டு போகும், வர முடியலன்னா கவலைப்படாதீங்க, அதை விட பெருசாக திரும்ப எப்பயாவது கிடைக்கும், பயப்பட வேண்டாம், கவலைப்படும். அதுக்காக அடுத்த வாட்டி இப்பயே தள்ளிடப்படாது, ஒரு கால் சரியா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. அழக மாலையா போட்டு பாண்டுரங்க பண்டரிநாத பண்டரிநாத பாண்டுரங்க, சத்குருநாத பாண்டுரங்க சஜ்ஜனரசிக பண்டரிநாத, ச
சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா குண்டலீகவராதா. அந்த ஆறாவது ஸ்லோகத்தையும் ஏழாவது ஸ்லோகத்தையும் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுவோம். கிரீடோஜ்வலத், அப்படிலாம் நீங்கள் மூட்டை கட்டிட்டுலாம் கிளம்பிட முடியாது. கிரீடோஜ்வலத் சர்வதிக் பிராந்த பாகம் சுரைர் அர்ச்சிதம் திவ்ய ரத்னைஹி அனர்க்கைஹி த்ரிபாங்கா கிருதிம் பர்காமால்யவதாம் பர்காமால்யாவதம்சம் பர்கமால்யாவதம்சம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அதாவது தப்பு தப்பாக வாசித்தாலும் தப்பில்லைன்னு நான் சொன்னேன்ல, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா குருஜியும் தப்பு தப்பாக வாசிக்கிறார், அதுக்காகவே தப்பு தப்பாக வாசிக்கிறார், ரொம்ப அநியாயம் இல்லையா? இனியா இருந்தாலும் ஓர வஞ்சனை ஜாஸ்தி தான். பாண்டங்கனுக்கு என்னமோ உங்களை ரொம்ப தான் பிடிச்சி போயிடுது. த்ரிபாங்கா கிருதிம் பர்க மால்யாவதம்சம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் விபும் வேணுநாதம் சரந்தம் துரந்தம். இந்த துரந்தம்ன்ற வார்த்தைக்கு இந்த ட்ரெயின் ஒன்று ஓடுறது துரந்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் ததானம் கவாமிருத்தகானந்ததம் சாருஹாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் மகாயோக பீடே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரைஹி சமாகத்ய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் தடித்வாசசம் நீலமேகாவபாசம் ரமா மந்திரம் சுந்தரம் சித்பிரகாசம் வரம் திஷ்ட காயாம் சமன்யஸ்த பாதம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராபியாம் த்ருதோயேன தஸ்மாத் விதாதுர் வசத்யைஹி த்ருதோநாபிகோசக பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் ஸ்புரத் கௌஸ்துப அலங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயாஜுஷ்ட கேயூரகம் ஸ்ரீநிவாசம் சிவம் சாந்தமீட்யம் வரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் சரச்சந்திர பிம்பானனம் சாருஹாசம் லசத் குண்டலாக்ராந்த கண்டஸ்தலாங்கம் ஜாபாரக பிம்பாதரம் கஞ்சநேத்ரம் ஜபாராக பிம்பனே பிம்பாதரம் கஞ்சநேத்ரம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் கிரீடோஜ்வலத் சர்வதிக் பிராந்த பாகம் சுரைர் அர்ச்சிதம் திவ்ய ரத்னைஹி அனர்க்கைஹி த்ரிபாங்கா கிருதிம் பர்கமால்யாவதம்சம் பர்கமால்யாவதம்சம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் விபும் வேணுநாதம் சரந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் ததானம் கவம் கவாமிருத்தாகநந்ததம் கவாமிருத்தகானந்ததம் கவாமிருத்தகானந்ததம் சாருஹாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஏழு ஸ்லோகமாக எடுத்து இன்னும் ரெண்டு ஸ்லோகம் தான் நாளைக்கு முடிச்சிருவோம். உபன்யாசம் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயாச்சு. நான்
இந்த 20 வருஷத்துல முதல் தடவையா பாண்டுரங்காஷ்டகம் நம்முடைய திருமந்திர நகரத்துல தான் சொல்றேன். ரொம்ப நாள் ஆசை உண்டு, சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு. அது என்னமோ விட்டல் குடி தான் பிடிச்சிக்கிறது. அதனால தான் தூத்துக்குடியை விட்டல் குடின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சு விட்டேன். இப்பெல்லாம் நன்னா விட்டலை குடிங்கோ, விட்டல் குடியில் இருங்கோ, விட்டலனை போய் பாண்டு போய் அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. राधे कृष्णा कृष्णा राधे. जय सद्गुरु महाराज की. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम. गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமி கீ. ஜெய் ஸ்ரீ பாகம் பிரியாள் சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வர மூர்த்தி கீ. வெற்றிவேல் முருகனுக்கு. ஜெய் போலோ ஸ்ரீ வீரதீர சூர பாலாஞ்சனேய சுவாமி கீ. புண்டலீகவரதா. ஜெய் போலோ ஸ்ரீ சேனாநாவித் மகராஜ் கீ. ஜெய் போலோ ஸ்ரீ போசலபாவா மகராஜ் கீ. ஜெய் போலோ ஸ்ரீ பண்டரிநாத் மகராஜ் கீ. ஜெய் போலோ விட்டல் குடி கீ. ராம் கிருஷ்ண ஹரி. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.